Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will see how to update வங்கி நகைக்கடன் பத்தி புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ யார் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அரசு தரப்புல கடும் நிபந்தனைகள் வந்து விதிக்க போறதா அறிவிப்பு வந்து சொல்லிருக்காங்க அத பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நகை கடன் வாங்குனவங்களோட பேர் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கனா அவங்களோட விவரம் குடும்ப அட்டை அதுக்கு அப்புறம் ஆதார் அட்டை விவரங்கள் அரசு ஊழியரா கூட்டுறவு பணியாளரா அரசு மற்றும் கூட்டுறவு சங்கங்கள்ல பணியாற்றவரோட உறவினரா அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கனா இப்போ வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பயிர் கடன் தள்ளுபடி பெற்றிருக்கிறார் ஆல்ரெடி வந்து பயிர் கடன் வந்து தள்ளுபடி பெற்றிருக்காங்களா அடமான வச்சிருக்க நகையை வந்து எவ்வளவு எடை அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெறப்பட்ட கடன் தொகை என்ன உள்ளிட்ட 37 வகையான விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்க அலுவலகங்களால் பெறப்பட்டு கணினி வழியாக வந்து பாத்தீங்கன்னா தனி படிவங்கள்ல வந்து தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு இது கிடைக்காது சோ கரோனா நிவாரணமாக ரூபாய் 4000 நிவாரண உதவி தொகை அனைத்து தரப்பிலும் வந்து பாத்தீங்கன்னா வழங்கியதுல விமர்சனம் எழுந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் பணியாளிகளாக சேர்க்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ வந்து அரசு ஊழியரா இருக்கவங்க இல்ல அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நகை கடன் வச்சிருந்தாங்கன்னா அது வந்து தள்ளுபடி ஆகாது அதே போல ஏற்கனவே பயிர்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் உயர் வருமானம் உடையவர்கள் என பிரிக்கப்பட்டு அவர்களையும் பயனாளிகள் பட்டியலிருந்து நீக்குவதற்காக திட்டமிட்டுள்ளதாக எந்த நிபந்தனை அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் நீக்கப்பட்டு பாத்தீங்கன்னா பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இது குறித்த அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இந்த நகை கடன் தள்ளுபடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்றது யார் வந்து கரெக்டான வந்து பயனாளியோ அவங்களுக்கு தான் வந்து இந்த தள்ளுபடி கிடைக்கும் சோ அரசு ஊழியரா இருந்தாங்களோ இல்ல அப்படின்னா கூட்டுறவு சங்கத்துல பணியாளர்கள் சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பணியாளர்களோட ரிலேட்டிவா அப்படின்றத கூட விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்றாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி யாரு ப்ராப்பரானவங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து தள்ளுபடி செய்யப்படும் சோ தள்ளுபடி செய்யாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இந்த இதெல்லாம் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள்ல நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பா வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் சோ வந்து இந்த நிபந்தனைகள்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ